ஹாய் நண்பா, நண்பிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களே நாங்கள் நேரடியாக வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா ஃப்ரைடே வந்து மதுரைக்கு வரலான்னு ஒரு பிளானில் இருக்கோங்க. ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அதுக்காக வரலான் இருக்கோம். அதை பார்த்துட்டு அப்படியே எப்படி வர்றது, பக்கத்தில் உங்களெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப. அதனால் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வர இடம் வந்து மதுரைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதனால் நம்ம போயிட்டு சும்மா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. நம்ம ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறது, மீட் அப்னு சொல்லிட்டு வர வைக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது. உடனே கேட்காதீங்க பில்டப் அப்படின்ட்டு. அதாவது எங்களை பெரிய விஷயமாக நினச்சி எங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய விஷயமாக லைக் பண்ணி பார்க்குறவங்கள நாங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்றோம். எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் வீடியோஸை நீங்கள் தானே பார்க்குறீங்க, உங்களை நாங்கள் எப்படி பார்க்குறது? அதனால் டைரெக்டாக நாங்களே உங்கள் வீட்டுக்கு வரலான் இருக்கோம். அதுக்கு வந்து அஞ்சு க்வெஸ்சன் நான் ரெடி பண்ணியிருக்கேன், சரியா? பயங்கரமான க்வெஸ்சனாக ரெடி பண்ணியிருக்கீங்களா? வேற லெவல் க்வெஸ்சனாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். 10th பப்ளிக் எக்ஸாமில் கூட இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய ஆளாடா நீங்கள் அப்படிலாம் கேட்காதீங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் அந்த க்வெஸ்சனு. க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் மெயினாக அப்படின்னா அப்படி கிடையாது, நான் வந்து உங்களை பார்க்கணும் அதுதான் வந்து மெயினாக விஷயமா நினைக்கிறோம். அப்புறம் எதுக்கு இந்த க்வெஸ்சனு? சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேமில் வந்து நம்ம மட்டும் ஒன்றா நல்லா இருக்காது இல்லை, நம்மளோட சேர்ந்து கூட ஓடுறப்ப தான் நமக்கும் கொஞ்சம் ஓடுறதுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நினச்சிக்குவேன். ஓகேவா? சரி ஓகே. என்ன எத்தனை பேர், எவ்வளோ பேர் நம்மளை வந்து பார்க்கணும் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குள்ளெலாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே குத்துறணும். அவ்வளோ பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது. இந்த வீடியோ வந்து ஒரு ஆள் பார்த்தாலும் போதும், சரிங்களா? ஓப்பனாக சொல்லணும்னா உங்களால் தாங்க நாங்கள் நல்லாயிருக்கோம். வீடியோஸ்லாம் பண்ணுறோம், போகிறோம், வருமானம் வருது, அதெல்லாம் தாண்டி உங்களால் தான் நாங்கள் நல்லாயிருக்கோம். அது வந்து ஒளிமறைவே கிடையாது. நீங்கள் பார்க்குற வீடியோஸ் என்னங்க, நாங்கள் என்னங்க பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு வீடியோஸ்க்கும் விளம்பரம்லாம் வருது இல்லையா, அந்த ரெவன்யூவில் தான் எனக்கு வந்து ஏர்னிங்கே வருது. ஸோ அதில் தான் நாங்கள் நல்லாயிருக்கோம். நான் இன்னும் பெரிய அளவுக்கு நல்லாயிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட்லாம் எனக்கு வந்துடும். இப்போதைக்கு நான் அந்தளவுக்குலாம் இன்னும் வளரலை, நாங்களே ரெண்டு வாடகை வீட்டில் தான் இருக்கோம். நமக்கு ஏதாவது ஒன்றாலுமே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு, நம்ம பசங்களையுமே கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படி தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அடித்தட்டில் தான் இருக்கோம். ஏதோ முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் தேவலன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எதுக்கு அப்படின்னா உங்களை டைரெக்டாக நம்ம மீட் பண்ணணும். எங்களை அப்படியே வீடியோலேயே பார்த்துட்டு திடீர்னு வீட்டில் பார்த்தா எப்படி இருக்கும்? அது வந்து ஆக்சுவலி வந்து இது பெரிய விஷயமா நினைக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம், இதெல்லாம் ஒரு மேட்ரில்டா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, சரியா? இது ஒரு விஷயம் இல்லை. அதனால தான் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்க இடம் வந்து நம்ம மதுரை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே வரலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு வரணும், கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே சும்மா வந்துடக்கூடாது, உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அதனால தான் இது. சரி ஓகே, நான் க்வெஸ்சனை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், நாம் என்னைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம்? எனக்கே தெரியாது. இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ரெண்டாவது, கௌரியோட சொந்த ஊர் எது? மூணாவது க்வெஸ்சன், எங்களோட பெரிய பையன் இருக்கான் இல்லையா, பெரிய பையனோட பேர் என்ன? ஏன்னா வரதே கொஞ்சம் ரேர் தான், பட் ஆனால் வீடியோ வந்திருக்கான், அவன் நேம்லாம் மென்ஷன் பண்ணி வீடியோலாம் போட்டிருக்கோம். பெரிய பையனோட பேர் என்ன? ஸோ அது சொல்லணும். நாலாவது க்வெஸ்சன், கௌரிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு, பர்த்டே டேட்டு கேட்கல, கௌரிக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பர்த்டே வீடியோ. அது என்னைக்கு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், இந்த பர்த்டே வீடியோ என்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம், டேட்டு வேணும். கௌரிக்கு ஃபஸ்ட்டு ப்ரைடல் மேக்கப் என்னைக்கு போட்டோம் அந்த டேட்டும் வேணும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறீங்களா அப்படின்றது ஒரு சின்ன டெஸ்ட்டு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் மற்ற ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வச்சுக்காதீங்க, நாங்கள் கண்டிப்பாக வருவோம். கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுங்க, கண்டிப்பாக எந்த ஊராக இருந்தாலும் கண்டிப்பாக வருவோம். இப்போதைக்கு மதுரை மட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு ஊராக நம்ம ஃப்ரீயாக இருக்கப்ப, நமக்கு லீவு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு வருவோம். இனிமேல் அவள் தான் எங்களுக்கு வேலையே அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த அஞ்சு க்வெஸ்சனுக்கும் வந்து ஆன்சர் பண்ணுற வந்து நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்லேயே பண்ணலாம். யூடியூப், ஃபேஸ்புக், இந்த வீடியோஸ் வந்து யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணுவேன். கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லலாம், மதுரையிலேருந்து ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு மட்டும். சரியா ஆன்சர் சொல்றவங்க என்ன எப்படி கான்டெக்ட் பண்றது அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் இருக்கு, என்னோட ஆபீஷியல் இன்ஸ்டாகிராம் இருக்கு, கார்த்திக் கௌரின்னு சொல்லிட்டு. டிஸ்கிரிப்ஷன் எல்லா டீடைல் கொடுக்குறேன், நீங்க அதுல போயிட்டு என்னோட இன்ஸ்டாவிலேயே டேரக்டா என்கிட்ட சேட் பண்ணலாம். ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ வரேன் என்ன அப்படின்றது டீடைல் எல்லாமே நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஒன்று, என்னோட கான்டெக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்றேன், உங்களோட லைவ் லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணிருங்க. இது எல்லாமே வந்து நம்ம க்வெஸ்சனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னே, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் கரெக்டாக பண்ணிருங்கப்பா, உங்க வீட்டுக்கு வரேன் நான், ப்ளீஸ்.
நீங்க கேக்குறதுலாம் இல்ல, ஏய் எப்படியாவது வந்துருங்கப்பா எங்க வீட்டுக்கு, அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் சொல்றேன், எப்படியாவது கரெக்டா சொல்லிருங்கப்பா உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை நாங்க ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறோம். அதுக்கு மெயின் காரணம் இன்னொரு விஷயம் வந்து என்னப்பா, எனக்கு சரியா பாக்க தெரில, குவஷ்சன் தெரில அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க குவஷ்சன் பண்ணாதான் வருவீங்களா, ஆன்சர் பண்ணாதான் வருவீங்களா, அப்படிலாம் இல்லை கேப்பீங்க நீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க மேல நீங்க எங்க மேல வச்சிருக்க அன்பு பொறுத்து அது. சரியா, குவஷ்சன் கரெக்டாக ஆன்சர் பண்ணட்டாலும் பரவாயில்ல, அது வந்து ஒரு 10% கடைசியில் பார்த்துக்குவோம் சரியா. பட் ஆனால் 90% வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக சொல்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நான் வந்து பெரிய அந்தளவுக்கு லா குவஷ்சன்லாம் கேட்கல, மொக்கையான குவஷ்சன் தான் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை பாருங்கள், நான் வீடியோ பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள நடுவில் எந்த அளவுக்கு அந்த தொடர்பு இருக்குது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா வாங்க, இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா வாங்க. ஆக்சுவலாக பெங்களூர் போனப்பே முன்னாடி இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்னா நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கலாம். போயிட்டு வந்தது, நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ ரிலீஸ் பண்ணுறோமா, அவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா இப்போ இங்கே தான் இருக்காங்களாட்டிருக்கு, இங்கே தான் இருக்காங்களாட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னென்ன பெங்களூரில் வந்துட்டீங்க, நீ பார்க்காம போயிட்டீங்க, ஐயோ இல்லைங்க இப்போ தாங்க நாங்கள் வீட்டுக்கே வந்தோம், என்னோடய தப்பு தான். ஆக்சுவலி வீடியோ வந்து நம்ம முதல் இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படின்னு நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவோம், அப்படி தானே பண்ணுறோம். ஸோ அதனால தான் அந்த டிலே ஆகுது. அந்த மாதிரி இப்போ ஆயிரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் முதல் நாளே முன்னாடியே இப்போ அதை சொல்கிற மாதிரி வெள்ளி சனி இந்த ரெண்டு நாளில் நம்ம வர மாதிரி பிளானு. நீங்கள் ஆன்சர்லாம் பண்ணுங்கள், நான் வெள்ளிக்கிழமே உங்களுக்கு சொல்லிடுறேன், யார் யார் என்ன யார் யார் வீட்டுக்கு வரேன் மறக்காம செக் பண்ணி ஒரே சொந்தக்காரங்க சரியா. கண்டிப்பா உங்க வீட்டிலேயே எங்களை பார்க்கலாம். ஆமா சரி, ஓகே, கனவோட இருக்கும், கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்க, நம்ம வீட்டில் பார்ப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.